இன்றைக்கு வந்த கடன் இந்த கடன் பிரச்சனை வந்து இன்றைக்கு எடுத்த கடன் அல்ல, இது முதலெடுத்த கடன். அந்த கடன்கள் இந்த நிலுவைகள் சேர்ந்து 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 தான் இன்றைக்கு இந்த நிலையில இலங்கை இருக்கிறது. எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது? இலங்கை வந்து எதிர்காலத்தில் கூட ஒரு நல்லொரு சுபிட்சமான பொருளாதார அபிவிருத்தியை கொண்ட நாடாக இலங்கை முன்னேறதுக்கான அகப்புற சூழல்கள் இல்லை. இறக்குமதி செய்யப்படக்கூடிய அரிசியும் அதே போன்ற ரசாயனங்களை பாவித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் கொண்டிருக்கும். எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு கட்சி ஆட்சி முறை ஒன்று கொண்டு வரும். இப்படியான நிலைமைகளை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய ஆணை தேவைப்படுமா? இராணுவத்தை முக்கியமான இடங்களில் இப்படியான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகிற போது, உதாரணமாக வியாபாரிகள் பொருட்களை பதுக்கினால் இராணுவம் முதலே தலையிட்டு அதற்குரிய தீர்வை கொடுக்கலாம். வணக்கம் அருகிலே, மற்றொரு அகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சியினோடு அணிந்திருக்கிறோம். இது சமகாலத்தினுடைய தேடல். அண்மை காலமாக பல்வேறு விடயங்கள் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திலே மக்களுடைய கேள்விகளாக அவர்களுடைய மனங்களிலே நிலைத்திருக்கக்கூடிய விடயங்களுக்கு வினாவை தேடி பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கும் இன்னும் ஒரு விடயம் சார்ந்து உரையாடப் போகிறோம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் இந்த பொருட்கள் விலைவாசி அதிகரிப்பு, அதன் ஊடாக எழுந்திருக்கக்கூடிய இந்த கடன் நிலைமைகள், நாட்டினுடைய பொருளாதாரம் மக்களுடைய மனங்களிலே பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டிலே வாழ முடியுமா, எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது என்கிற பல்வேறு வினாக்கள் மக்களிடத்திலே இருக்கிறதாக இன்றைக்கு நாங்கள் இவை சார்ந்துதான் உரையாடப் போகிறோம். யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியத்துறை விரிவுரையாளர் பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உறவுகள் சார்பாக நாங்கள் மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று பல்வேறு விதமான குழப்பங்கள் மக்களிடத்தில் நிலவிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஊடகங்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிடுகின்றன. அதாவது இந்த கடன் சுமை என்பது நாட்டிலே அதிகரித்திருக்கிறது, நாடு திவாலாக போகிற ஒரு நிலைமையிலே இருக்கிறது என்கின்ற அந்த செய்திகளை கூட நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கிற போது பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். நாட்டினுடைய இந்த பொருளாதாரத்தை சீர் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தை நாடி செல்லலாம், அல்லது உதவி செய்யக்கூடிய நாடுகளை தேடி செல்லலாம் என்கிற பல கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது? இப்போ கடந்த ஆண்டு பொருளாதார நெருக்கடி உருவாகி நெருக்கடியினுடைய வெளிப்பாடுகள் பல்வேறு நிலைகள் எங்களுக்கு தோற்றமளித்தன. பணவீக்கம் கூடினது, நாணயம் மாற்றி வைத்த கட்டுப்பாடுகள், வேலையின்மை குறைந்தது, வறுமை கூடியிருக்குது. இவ்வாறு பல்வேறுபட்ட குறிகாட்டிகளில் பொருளாதார நெருக்கடிய தோற்றப்பாடுகள் வெளிக்கொணரப்பட்டது. அதன் விளைக்குணர்ந்து உலகளாவிய ரீதியில் ஸ்ரீலங்கா ஒரு பிரதானமாக ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே சிக்கி உள்ளது. இதை மீட்டெடுக்க வேணும், அதுக்கு அரசாங்கம் பல்வேறுபட்ட நிதி மூலங்களில் இருந்து கடன்களை பெற்று அதை நிவர்த்தி செய்யலாம், அல்லது அந்த கிரைசிஸிலிருந்து மீளலாம் என்று பல்வேறுபட்ட பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றது. இதில் அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக அரசாங்கம் நாடுகள்கிட்ட குறிப்பாக சைநாட்டை கடன் வாங்கிறது என்று சொல்லி ஒரு வாங்கி அதை ஈடு செய்யலாம் என்று சொல்லியும், அதனோட சேர்த்து இந்தியாவிட்டையும் கேட்கிறது, சில சில நாடுகள்டையும் கேட்கின்றது. இன்னொரு பக்கம் இருக்கிறது சர்வதேச நாணய நிதியம் திடம் இருந்து இந்த செம்மதி நிலவை பிரச்சனைக்கு ஒரு அந்த நிறுவனம் வந்து அவ்வாறான ஒரு பிரச்சனையிலிருந்து மீள்வதற்காகத்தான், இவ்வாறான நிதி நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது அந்த நிதி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காகத்தான் அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த நிறுவனத்திடமிருந்து கடனை பெற்று இந்த நிதி நெருக்கடியிலிருந்து மீளலாம் என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அவ்வாறு நாங்கள் ஐஎம்எஃப்ட கடன் வாங்க, அதாவது சர்வதேச நாணய நிதியத்திட்ட கடன் வாங்க போக மாட்டோம் என்று குறிப்பிடுகின்றது. உண்மையில் இந்த பிரச்சனை வந்து இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை வந்து ஒரு பொருளாதார கண்ணோட்டத்துக்குரிய ஒரு பிரச்சனையாக இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடியானது தனித்து பொருளாதார காரணிகளால் உருவானது மட்டுமல்ல, அது சமூகம் மற்றும் அரசியல் காரணிகளால் தான் உருவானது. அப்போ இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சீர்திருத்த செய்ய வேண்டும், சீர்திருத்த இதுவள காலமும் நிதி உதவி கொடுத்து வந்த நாடுகள்
குறிப்பாக மேலத்தேச நாடுகளும் மேலத்தேசம் சார்ந்த நிதி நிறுவனங்களும், அது ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு மேலத்தேச நாடுகளை சார்ந்த நிதி நிறுவனங்கள், இந்த நாடுகள் யுத்த காலத்தில் நாடுகளும் நாடுகள் சார்ந்த நிறுவனங்களும் இந்த நிறுவனங்களும் சர்வதேச நிறுவனங்களும், அது மாதிரி ஆசிய அபிவிருத்தி வங்கியும் ஒரு மேலத்தேசம் சார்ந்த ஒரு நிதி நிறுவனம், அந்த வங்கிகளும் இந்த நாடுகளும் கொடுத்த கடன்கள் பெரிய அளவில் பொருளாதார அபிவிருத்திக்கு இட்டு செல்ல இறங்கிய அது கூடுதலாக அரசாங்கம் அந்த நிதியை எடுத்து ஒரு வகையில் யுத்தத்தை நடத்தினது, யுத்த செலவுகளுக்காக செய்யப்பட்டது. அப்பொழுது செய்யப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், கூறப்பட்ட விடயம் அந்த யுத்த காலத்தில் இந்த சர்வதேசங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் ஒரு பயங்கரவாதம் பிரச்சனை இருக்கிறது, புலிகள் பயங்கரவாதிகள், ஒரு அரசியல் தீர்வுக்கு பயங்கரவாதம் தடையாக இருக்கிறது, எனவே தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் தீர்க்கிறதுக்கு புலிகளை முதல் அழைக்கணும், புலிகளை ஒழித்து கட்டி போட்டு தான் செய்யணும் என்று. அப்போ அதுக்கு சர்வதேச நாடுகளும் சில புலிகளுடைய நடவடிக்கையின் காரணமாக புலிகளை சர்வதேச ரீதியாக பயங்கரவாத இயக்கங்களுடைய பட்டியலில் சேர்த்து அந்த தங்களுடைய நிதி உதவிகளை செய்து வந்தார்கள். இன்றைக்கு வந்த கடன், இந்த கடன் பிரச்சனை வந்து இன்றைக்கு எடுத்த கடன் அல்ல, இது முதலெடுத்த கடன், அந்த கடன்கள நிலுவைகள் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்த நிலையில் இலங்கை இருக்கிறது. அப்போ அந்த நேரங்களில் இந்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் இலங்கைக்கு ஏன் கடன் கொடுத்தவை, ஏன் இந்த நாடுகள் கொடுத்தவைன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இலங்கைன்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தம் வந்து ஒரு ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு யுத்தமாகத்தான் சர்வதேச நாடுகளும் பார்த்தன. ஆகவே அதை யுத்தம் செய்தாலும் செய்துதான் பொருளாதாரத்தை மீட்க வேண்டும் என்றதுக்காக அதை பாராமுகமாக இருந்து கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, யுத்தம் முடிந்து 2009 இன்றைக்கு 22 இருக்கிற இன்றைக்குள்ள பிரச்சனை, சர்வதேச நாடுகள் இந்த கடந்த 10-12 வருடங்களாக இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது. ஆகவே பொருளாதார பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண வேணுமானால் இருந்தால் ஒரு அரசியல் தீர்த்தம் ஒன்று வேணும், ஒரு அதிகார பரவலாக்கல் ஒன்று வேணும், அது தமிழ் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேணும் என்று சொல்லி வலியுறுத்த தொடங்கிவிட்டன. அது உங்களுக்கு தெரியும், பல்வேறு தளங்களில் இது சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபை உட்பட வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இலங்கையில் இனப்பிரச்சனையை பற்றி சர்வதேச ஆய்வாளர்கள் ஆய்வு செய்வதில்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஆய்வாளர்களே இலங்கையில் இனப்பிரச்சனை இருக்கிறது, இந்த தமிழர்களின் சிறுபான்மையினரை வந்து பெரும்பான்மையான சிங்கள மக்கள் ஒடுக்கிறார்கள் என்று சர்வதேசதியாக, இப்போ இலங்கையர்கள் எழுதுறத விடுங்க, தமிழர்கள் எழுதுறதோ அல்லது சிங்களாக்கள் எழுதுறதோ விடுங்க, சிங்களர்கள் எழுதுறதில் சர்வதேச ரீதியாக பல எக்கனமிஸ்ட் வந்து எழுதுகிறார்கள். ஆகவே பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும் என்றால் அது அரசியல் ஒரு தீர்வு ஒன்று தேவையுண்டு. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் போக்கு எப்படி என்று சொன்னால், இங்கே ஒரு அரசியல் பிரச்சனை ஒன்றும் இல்லை, இது தமிழர்களுக்குரிய எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள், எல்லாருக்குரிய நாடு, பல்லினம் வாழ்கிற நாடு என்று மேடை பேச்சில் சொன்னாலும், யதார்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் கொள்கை வந்து சிங்கள மக்களோட சிங்களமயமாக்கல், அதாவது தமிழர்களே சிறுபான்மையர்களுடைய இன அடையாளங்களை ஒழித்து இதை சிங்களமயமாக்கல் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கூடாகத்தான் அது காயநகர்த்தி செல்லுகின்றது. அது பௌத்த தேரர்கள், இந்த இராணுவ தளபதிகளுடைய நியமனங்கள், பௌத்த வாதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவங்கள், இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து இலங்கை ஒரு பௌத்த நாடாக உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகளை செய்கிறேன். அதே நேரம் சிறுபான்மை மக்களுடைய இனம், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடுகள் இதெல்லாம் அழிக்கப்பட்டு அவர்களோடு ஒன்று சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி திட்டத்தை தான் எடுத்து செல்கின்றன. ஆகவே இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு சர்வதேச நாடுகளிட்ட கடனுக்கு போனால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பிரச்சனைகளை நீங்கள் கைவிடுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே இவர்களுடைய போக்குக்கு ஒத்ததாக சர்வதேசம் இல்லை, அதுதான் முக்கியமான பிரச்சனை. அந்த நாடுகள் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தை கடன் பெற போகிறதோ அல்லது சர்வதேச நாணய நிதியத்தோடு இணைந்த அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், இந்த ஏற்கனவே முதல் கடன் கொடுத்த நாடுகள்கிட்ட போகிறதுக்கு இலங்கை பின்னடிக்கிறதுக்கான பிரதானமான காரணங்கள் உண்டு. அவர்கள் சொல்லுகின்ற சீர்திருத்தங்களை, ரிஃபார்ம்ஸை செய்ய வேணும். அந்த ரிஃபார்ம்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் ரிஃபார்ம்ஸை உலகளவும் இலங்கை அரசாங்கம் நிறைய தாராளமயமாக்கி கொண்டு வந்தது, வர்த்தக தடைகளை நீக்கி கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுது,
திருப்பி ரிவர்ஸ் பண்ணி ஒரு மூடப்பட்ட பொருளாதாரத்துக்குள்ளே போகுது. அப்போ எக்கானமி ரிஃபார்ம்ஸையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுகின்ற அதே நேரத்தில் ஒரு அரசியல் ரிஃபார்ம்ஸையும், அதாவது அரசியல் சீர்திருத்தத்தையும் செய்து அரசியல் ரீதியான ஒரு உறுதிப்பாட்டை அடைந்தால்தான் பொருளாதார ரீதியான ஒரு வெற்றி அடையலாம் என்றதில் சர்வதேசம் உறுதியாக இருக்கிறது. ஆனால் துதஸ்தவசமாக எங்களுடைய சிங்கள தலைவர்கள் பொருளாதார அரசியல் தீர்வண்டோன்றும் இல்லை, பொருளாதாரத்தை தான் கட்டி எழுப்போணும் என்ற விடாப்பிடியில் நிற்கிறார்கள். இந்த முரண்பாடு தான், இந்த அரசியல் சமூக பொருளாதார முரண்பாடுகளை சரியாக இடப்போட தவறி தனியாக பொருளாதாரத்தை சீர்திருத்தலாம் என்று இணைக்கிற அந்த போக்குத்தான் இந்த பொருளாதாரத்தின் வெற்றிக்கு தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இலங்கை அரசாங்கம் சில தங்களுக்கான சில கொள்கைகளை வைத்துக்கொண்டு விடாப்பிடியாக இருக்கிறது ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்திலே நாடு பொருளாதார ரீதியிலே தாழ்ந்து கொண்டு செல்கிறது, மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது மிகவும் மோசமான நிலைக்கு செல்கிறது. அண்மையிலே உலக வங்கி கூட குறிப்பிட்டிருக்கிறது, இலங்கையிலே 500,000 மேற்பட்ட மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே சென்று விட்டார்கள்னு சொல்லி அவர்களுடைய ஒரு அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது? இலங்கையின் எதிர்காலம் நாங்கள் கதைச்சோ, குறிப்பாக எங்கள் தமிழ் மீடியாக்கள் கதைச்சோ இந்த எதிர்காலத்தை பற்றி ஒன்று நாங்கள் செய்யப்போகிறதில்ல. ஆனால் இலங்கையின் எதிர்காலம் இந்த 48 சுதந்திரமடைந்த தொடங்கி இனவாத இன முரண்பாட்டு கொள்கைகளை யுத்தங்கள் வந்ததே இலங்கையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது, சரிதானே? ஆகவே இப்போ இருக்கிற நிலையில் இலங்கையின் எதிர்காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இலங்கை வந்து எதிர்காலத்தில் கூட ஒரு நல்லொரு சுபிட்சமான பொருளாதார அபிவிருத்தியை கொண்ட நாடாக இலங்கை முன்னேறதுக்கான அகப்புற சூழல்கள் இல்லை. அந்த சூழல்கள், அந்த அரசியல் சமூக சூழல்கள் இலங்கையில் இல்லை. ஆகவே இலங்கையின் எதிர்காலம் இப்படி போகமாயிருந்தால் மிகவும் ஒரு பாரதூரமான, இந்த உலக நாடுகளில் உங்களுக்கு தெரியும், ஆசியாவில் இருக்கிற ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி இலங்கை மாறலாம். ஆசியாவில் உள்ள ஒரு ஆப்பிரிக்க நாடு மாதிரி, உங்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இந்த உலகத்திலே இருண்ட கண்டமாக சொல்லப்படும். அங்கே வந்து எத்தனையோ வளங்கள் இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நீர்வளம் மண்வளம் அங்கே நிறைய இருக்குது. ஆனால் எத்தனையோ பாரியளவான நிதிகளை வந்து அரசாங்கங்கள், என்ன வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப், அமெரிக்கா, இந்த மேலதேச நாடுகள் எல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்தவே ஒரு அவுட் புட்டும் இல்லை, எல்லாமே கரியாக போச்சுது. ஒரு அதான் அந்த அந்நிய உதவியால் ஒரு நன்மையும் இல்லை. அதே போன்று இலங்கையும் இவ்வளவு நிதிகளை பெற்று, இவ்வளவு கடன்களை பெற்று, இவ்வளவு எல்லாத்தையும் செய்து இலங்கை வந்து அந்த இதை நோக்கி போகிறதுக்கான இது இல்லை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் சரியான ஒரு நல்ல ஒரு உற்பத்தி கட்டுமானம் இல்லை. இப்போ கைத்தொழில் இல்லை, விவசாயத்தை நாங்கள் கைவிட்டுட்டோம். இப்போ பாருங்கள், உணவுப் பொருட்களின் விலை கூடிக்கொண்டு போகிறதுக்கு இந்த கிரைசிஸுக்குள்ளேயும் மக்களுக்கு வறுமை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறையாக இருக்கிறது உணவு, உணவு உற்பத்தி. இலங்கையில் உணவு உற்பத்திக்கான சாதகமான காலநிலைகள் இருக்குது, எத்தனையோ இருக்குது, நீர்வளம் இருக்குது, மண்வளம் இருக்குது, வானிலை காலநிலை எல்லாம் வந்து சாதகமாக இருக்குது. ஆனால் இதை பயன்படுத்தி பெரிய பெரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்கிறதுக்கான நிதி வளங்களையும் கடந்த காலங்களை பல பல நாடுகள் கொடுத்துருக்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு உணவில் ஒரு உணவுப் பொருட்களின் விலைகளை ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகவும் கடுமையான ஒரு ஆண்டாகத்தான் இருக்க போகுது. ஆனால் இது ஒரு இலங்கையின் பொருளாதாரம் ஒரு சின்ன பொருளாதாரம், 85 பில்லியன் யூஎஸ் டாலர் ஜிடிபி. இது வந்து நீங்கள் மற்ற நாடுகளை பார்த்த என்ன சைனாண்ட ரிசர்வ் மட்டுமே 3,800 பில்லியன் யூஎஸ் டாலர், இது 85 பில்லியன். அப்போ ஸோ இதை பார்க்க ஒரு சின்ன ஒரு எக்கானமி. ஆனால் இதை வந்து மீட்டெடுக்கிற ஈஸி. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது வந்து சைனாவில் போய் மீட்டெடுக்கிறதுக்கு அரசாங்கம் போகாமல் இருந்தால் அது பல்வேறுபட்ட அரசியல் பரிமாணங்களை கொண்டு வந்துடும், அரசியல் பிரச்சனைகளை கொண்டு வரும், ஒரு புவிசார் அரசியல் ரீதியான நெருக்கடிகளை இலங்கை அரசாங்கத்துக்கு கொண்டு வந்துடும். ஆகவே இந்தியாவிட்ட போனாலும், இந்தியா வந்து இப்போ உங்களை பார்த்துக்கோ, இந்தியாவோ சைனாவோ அவே தங்களுடைய வியாபாரத்துக்கு உசிதமான ஒரு சூழ்நிலையை இலங்கையில் உருவாக்குறதுக்கானதான் கடன் கொடுக்குறார்கள். உண்மையில் எங்களோட நாட்டில் ஒரு அபிவிருத்தி ஏற்படணும், அல்லது நாட்டில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேறணுமென்ற நோக்கம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவைகள் இதில் கொடுத்து எவ்வளோ எவ்வளோ தங்களோட பொருளாதாரத்து நலன்களுக்கு ஆன வாய்ப்புகளை ஏற்படுத்தலாமோ அந்த மாதிரியான வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொண்டு வரார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக இப்படி பார்க்க போனால், நாங்கள் எங்களுக்குள்ள தமிழர்களும் சிங்களரும் அடிபட்டு கடைசியில்
ஒரு நீண்ட நெடுங்காலமாக வாழ்கிற தமிழர்களும் சிங்களர்களும் உங்களுக்குள்ளே அடிபட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத பெரும்பான்மை மக்கள் இன்னும் ஒரு பெரிய பெரிய நாடுகள்கிட்ட சீனாட்ட இந்தியாட்ட எங்களுடைய இலங்கையை தேலை பார்த்து கொடுக்குற மாதிரி நிலைமை தான் இந்த பொருளாதார நெருக்கடி இட்டு கொண்டு வந்து தந்திருக்குது. இப்போ இதிலேருந்து மீள்றது மிக கஷ்டமான ஒரு விஷயம். இது சிங்கள மக்கள் மத்தியில் பெரிய புரட்சி ஒன்று வரணும். தமிழ் மக்கள் இல்லை, தமிழ் மக்கள் கதைச்சு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் சிங்கள மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை அவர்களை வந்து இனவாதத்தில் நல்லா ஊட்டி வச்சிருக்கிறார்கள். ஆகவே இனவாதம் இருக்கும் வரையும் அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மிக கஷ்டமே இருக்கு. அவர்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வும் புரட்சியும் ஏற்படுகிற போது இதற்கான வாய்ப்புகளை நாங்கள் தேடலாம். இன்னும் ஒரு விடயம், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த பிரதேசத்தில், அதாவது இந்த நாட்டில், பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கடிகள், உணவு சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஏற்படுகிற போது உரம் இது சார்ந்த இந்த விவசாய கிருமி நாசினி இப்படியான விடயங்களுக்கு வந்து தடை செய்திருக்கிறது அரசாங்கம். அதே நேரத்தில் அரிசியை இறக்குமதி செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இறக்குமதி செய்யப்படக்கூடிய அரிசியும் அதே போன்ற ரசாயனங்களை பாவித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் கொண்டிருக்கும். இது எப்படியான நிலைமையை அளமாக பார்த்தீங்கன்னா, இலங்கை அரசாங்கத்திட்ட அல்லது அரசியல் தலைவர்கள்ட்ட ஆரண்டால் நான் இந்த அரசாங்கத்தை சொல்லலை, அது யூஎன்பியாக இருக்கலாம், எஸ்எல்ஏபியாக இருக்கலாம், எல்லார்ட்டையும் ஒரு ஒழுங்கான ஒரு நியாய ஒரு ஸ்டேபிளான ஒரு பொருளாதார கொள்கையோ அல்ல அரசியல் கொள்கையோ இல்லை. அவர்கள் எப்படி ஆட்சியை கேப்சர் பண்ணி தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கொண்டு அரசியல்வாதிகள் இந்த இதை சுட்டி கொண்டு போகலாம்னு யோசிக்கிறார்கள் ஒழிய, உண்மையாக சிங்கள மக்கள் பாவம். அதுகள் வந்து அதுகின்ற வாழ்க்கை நிலை வந்து ஆக கீழிலேக்கு போகுது. அப்போ அவர்களுக்கு இந்த சமூக நல செலவீடுகளை செய்து இலவச இலவச பண்ணங்கள் இதெல்லாம் கொடுத்து அவர்களை ஒரு பக்கத்தை திருப்தி, இன்னொரு பக்கத்தில் இராணுவ செலவினம் இராணுவ வீரர்கள் என்ற ஒரு பக்கத்தை உருவாக்கி, மூன்றாவது வந்து அவர்கள்ட்ட ஒரு மக்கள் இனவாதத்தை ஏற்படுத்தி அவர்களை எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக போகிற மாதிரி வச்சுக்கொண்டு போகிறார்கள். ஆனால் பொருளாதாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமான பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா சரியான பலவீனமான நிலைக்கு போடுது. இது வந்து ஒரு இந்த குறுகிய காலத்தில் எங்களால், அதாவது நாங்களாக மீட்டெடுக்கிற கெப்பாசிட்டி இல்லை, பிற மூலங்கள்கிட்ட நாங்கள் போகணும். பிற மூலங்கள்கிட்ட போகிறத யார், சீனாட்ட போகிறதோ இந்தியாட்ட போகிறதோ அல்லது ஐஎம்எஃப்கிட்ட போகிறதோ அல்லது அமெரிக்காட்ட தான் நடக்கிறதோ, இதில் எல்லாரும் உலகத்தில் முனிவர்கள் அல்ல. எங்கள்கிட்ட உலகத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்குறதுக்கு முனிவர்கள் அல்ல. அவர்களுக்கு ஒரு அயண்டாக இருக்கும். இங்கே இருக்கிற உள்நாட்டு சூழலை வந்து அவர்கள் சாதகமாக தங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆகவே இவர்கள் முதல் திருந்தவனும் இந்த அரசியல் கலாச்சாரம் விண்ணப்படுத்தவில்லை. நான் சொல்கிற விஷயம் இப்படி, இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிற இனவாதம், மதவாதம், இன முரண்பாடு, யுத்தம், அதனால் பொருளாதாரம் பின்னடைவு, யுத்தத்துக்கு பிறகும் பேருந்து இனவாதம் மதவாதங்கள் திரும்பி வருது. ஆகவே இதை மீட்டெடுக்கிறேன்னு சொல்கிறது என்ன பொறுத்தவரையில் ஒரு அரசியல் சமூக பொருளாதார ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுக்கான அப்ரோச் வந்து எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு கட்சி ஆட்சி முறை ஒன்று கொண்டு வரணும். இந்த மலேசியாவில் சிங்கப்பூரில் இப்படியான ஆட்சி முறை வந்தது. மலேசியாவில் 1969 இருந்த பெரிய இனக்கலவரத்து பிறகு முகமது மகதீர் வந்து எல்லா சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் சேர்த்து ஒரு கட்சி ஆட்சி முறையை உருவாக்கினார். அங்கே ஜனநாயகம் இல்லை, அவர் நீண்ட காலத்துக்கு ஆட்சி தலைமை லீ குவான்ஜி சிங்கப்பூரில் கொண்டு வந்தது ஒரு கட்சி ஆட்சி. பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி தான் தொடர்ந்து ஆட்சி இருந்தது. இப்போ இது நீங்கள் யோசிக்கலாம், ஒரு மீடியாவில் வந்து ஒரு கட்சி ஆட்சின்றது ஒரு சர்வதிகார ஆட்சி மாதிரி ஒரு அப்படி வருமெண்டு. ஆனால் அது உண்மையில வந்து நல்ல லீடர்ஷிப்புக்குள்ள அது வரணும். இப்படியான நிலைமைகளை நாங்கள் மீள கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால், அல்லது இப்படியான நிலைமைகளை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய ஆணை தேவைப்படுமா? இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு நாடு வந்து உலகளவில் ரீதியில் ஒரு டெமோக்ராட்டிக்காக போகிறது தானே உலக ஒரு ஒத்து ஒரு பண்பாக இருக்கிறது. ஆகவே மக்கள் ஆணையை பெற்றுத்தான் நாங்கள் என்ன செய்தாலும் செய்யணும்ன்றது தான் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கறது. ஆனால் உண்மையாக நீங்கள் இதை ஒரு மாற்றி யோசிங்கோ, இன்றைக்கு சுதந்திரமடைந்து இந்த ஜனநாயக ரீதியாக வந்த இதனால் நாங்கள் இன்னும் அடையலை, இந்த நாட்டை ஒரு அமைதியாக கொண்டடையலை. ஆகவே மக்கள் ஆணையை பெற்றுத்தான் இதை செய்யணுமெண்டா மக்கள் இதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு ஹை லெவலில் ஒரு புத்திஜீவிகள் ஹை லெவலில் உள்ள ஒரு குரூப் சேர்ந்து தான் இது இந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேணும். ஆனால் மக்கள்கிட்ட போனால் மக்கள் அது எல்லாம் குழப்பி போகிறார்கள். அதாவது ஒரு பல்லினங்கள் பல்ல கட்சிகள் சேர்ந்த இடத்துல இதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. ஒன்று எடுக்க ஒன்று குழப்பம், இது வராது குழப்பம், அப்படி தான் நடக்குது. எஸ்எல்ஏபி ஒரு திருவர யூஎன்பி குழப்பம், யூஎன்பி குழப்பம் எஸ்எல்ஏபி குழப்பம், இந்த ஏஇபி ஒழும்பும் இப்படியே மாறி மாறி இந்த நாடு ஒரு கிளிநிலை போடும். மக்கள் ஆணையை பெறணும் என்றதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வாரேன் எப்படி என்று சொன்னால், இப்போ என்னென்று சிங்கப்பூர் செய்தது, என்னென்று மலேசியா செய்ததுண்டா,
இவர்கள் இந்த தலைவர்கள் முகமது மகதியோட லீக்குவானியோ முதல் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக தான் வந்தார்கள். ஜனநாயக ரீதியாக மக்கள்கிட்ட நாங்கள் வந்து 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 ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆட்சியை கைப்பற்றி போட்டு அவங்க பிறகு யோசிச்சாங்க, இது திருப்பி நாங்கள் எல்லா கட்சியிலையும் விட்டால் இது பிரச்சனை வரும், ஆகவே நாங்கள் எல்லா இனத்தையும் ஒன்று சேர்க்கணுமா இருந்தால் நாங்கள் ஒரு கட்சி ஆட்சி மற்ற கட்சியில் வரா மாதிரி அவர்கள் தடுக்கிற மாதிரி ஜனநாயகத்தை சப்ரஸ் பண்ணியிருந்தான். இப்போ வாரது மக்கள் ஆணையால் வந்து ஒரு அந்த மக்கள் ஜனநாயகத்தில் வந்து பிற ஒரு மென்மையான சர்வதிகாரத்துக்குள்ளே அவர்கள் நுழைந்தார்கள். மென்மையான சர்வதிகாரத்துக்குள்ளே போகிறதுன்ற அர்த்தம் என்னென்று சொன்னால், இப்போ எங்களோட நாடுகளில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜனநாயகம் வந்து ஒரு லக்ஸரி குட்ஸாக போட்டுது. இந்த ஜனநாயக ரீதியாகத்தான் நீங்கள் ஜோதி பாருங்க, பண்டா செல்வா உடன்படிக்கை வந்தபோதே ஒரு கட்சி ஆட்சி முறை வந்து அந்த ஒரு பெடரல் சிஸ்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தி ஒரு ஒரு இலங்கைக்குள்ளே ஒரு இதாக கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு எங்கேயோ போயிருக்கும் இலங்கை. அது சின்னாபின்னமாகி அவர் ஜிஆர் கண்டிக்கு பாத யாத்திரை செய்தார், அது கையை விட்டார். பேருந்து ஜிஆர் வந்தார், பேருந்து இப்படி செய்தார், பேருந்து இவே வந்தினம் சந்திரிகா வேறு பேருந்து ரணில் அடித்தார், பேருந்து ரணில் செய்ய சந்திரிகா அவை டிஃபென்ஸ் மினிஸ்டியை பறச்சினம், பேருந்து எல்லாத்தையும் முறையில் யுத்தத்தை வேண்டினம், பேருந்து யுத்தத்தை வேண்டாம். உண்மையாக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களோட பிரசிடென்ட் கோத்தபாய ராஜபக்சாவுக்கு அந்த காட்சி இருக்குது. ஏன்னா அவர் ஒரு யுத்தத்தை வேண்டவர். சில தகவல்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் செய்திகள் வழியாக, இராணுவத்தை முக்கியமான இடங்களில் இப்படியான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகிற போது, உதாரணமாக வியாபாரிகள் பொருட்களை பதுக்கினால் இராணுவம் அதிலே தலையிட்டு அதற்குரிய தீர்வை கொடுக்கலாம், அல்லது விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்களிலே உற்பத்திகளிலே இராணுவம் ஈடுபடும் என்கிற பொருள் விட ஒரு கருத்தை வந்து அவர் தெரிவித்திருந்தார். உங்களுடைய இந்த கருத்தையும் இதனை மணித்து பார்க்கலாம். இல்லை, இது அதை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு இராணுவ அப்ரோச் வந்து சில பொருளாதார வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அது பல நாடுகள் இருந்திருக்குது. அதில் ஒரு கட்சி ஆட்சி முறை ஒரு அப்படி ஒரு சர்வதிகாரமான ஒரு ஆட்சி முறை பொருளாதார வெற்றிக்கு இட்டு சேர்ந்துருக்கு மலேசியா சிங்கப்பூரில். ஆனால் இலங்கையில் இந்த அணுகுமுறை வெற்றி பெறாது. ஏன் வெற்றி பெறாதுன்னு சொன்னால், இலங்கை வந்து சிங்கள பௌத்த இனவாதத்தை மையப்படுத்தி தான் இராணுவத்தை கொண்டிருது. இராணுவம் வந்து ஒரு இலங்கை தேசியத்தை கட்டி எழுப்புற மாதிரி வந்திருந்தால் அது வெற்றி பெறும். அப்படி இலங்கை தேசியத்தை கட்டி எழுப்புறதுக்கு இலங்கையில் இருக்கிற இராணுவத்தில் 99% சிங்களாக்கள். அப்போ அதுலேயே நாங்கள் ஃபெயிலியர் ஆகிறோம். அப்போ இராணுவ ரீதியாக கொரியாவில் மிலிட்டரி ரெஜிம் இருந்தது, அங்கே மிலிட்டரி டீலர் வந்து ஒரு பொருளாதாரத்தை ஒரு பெரிய இதுக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே இந்த எத்னிக் வேறு கன பல இனங்கள் இருக்கையில் ஆக அது ஒரு இராணுவ ரீதியாக வெற்றி வருது. இங்கே வந்து ஏற்கனவே என்னென்ன இலங்கையில் இராணுவம் முன்னுக்கு வந்தது, தமிழ் மக்களை உரிமைகளை ஒடுக்கி அந்த இராணுவ ரீதியாக மேலாதிக்கம் பெற்று இராணுவ ஒரு மேலாதிக்கத்தின் அடிப்படையில் ஒரு இனத்தை ஒடுக்கிறதுக்காக இராணுவத்தை மேலாதிக்கமாக கொண்டு வந்த அப்ரோச் வந்தது. எனவே அந்த அப்ரோச்சால் இந்த பொருளாதார நெருக்கடி மூலம் நீங்கள் போய் இராணுவம் போய் விவசாயம் செய்கிறதோ அல்லது இராணுவம் போய் இந்த பதுக்கிறதுக்கு ஈடுபட்டால் இதை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த சிச்சுவேஷன் வேறு. இராணுவம் என்பது ஒரு தேசியத்துக்கான இராணுவமாக இருக்கணும், இது சிங்கள தேசியத்துக்கான இராணுவமாக இருக்குது. இங்கே இலங்கை தேசியத்துக்குரிய இராணுவம் இல்லையே. இலங்கை தேசியம் என்பது மூன்றின மக்களையும் ஒன்றிணைத்து கொண்டு போகிற தேசியமாக இருக்கணும். இராணுவர்கள் வீரர்கள் வந்து உயிரை நாட்டுக்காக தியாகம் செய்கிறவர்கள். ஆக அவர்கள் வந்து அந்த மைண்ட் செட்டு வரும், ஒரு இதை நாங்கள் ஒரு நாட்டை கட்டி எழுப்பணும். ஆனால் இவேண்டிய நாட்டை கட்டி எழுப்புற மைண்ட் செட் எப்படி என்றால், சிங்கள பௌத்த தேசத்தை கட்டி எழுக்கிற மைண்ட் செட்டாக இருக்குது. அது இலங்கையை கட்டி எழுப்புறது அல்ல, ஒரு இனத்தையும் ஒரு மதத்தையும் கட்டி எழுப்புற மைண்ட் செட்டாக இருக்குது. அப்போ இந்த இராணுவம் தால இந்த சர்வதிகாரத்தால் இலங்கை வெற்றி பெறாது. அதுக்கு ஒரு கட்சி ஆக்கிறதுக்கு என்ன, சிங்கள மக்களுக்கு ஒரு உடன்பாடு வராது ஒரு கட்சிக்கு. அங்கேயே எதிர்ப்பு இருக்குது, வேறு வேறு கட்சியில் இருக்குது. இது யூஎன்பி ஒரு பக்கம், இந்த யூஎன்பிக்கு சஜித்தின் ஒன்று ரணிலின் ஒன்று அங்கே தெரிஞ்சால பிரிஞ்சு வேறு வேறு கட்சியில் இருக்குது. ஏவிபி இப்போ ஒரு முக்கிய ஒரு பாத்திரத்தில் இருக்குது, இப்போ இந்த பொருளாதார கிரைசிஸை வச்சுக்கொண்டு. எனவே அந்த ஒரு இன மக்களுக்குள்ளேயே பல்லினங்கள் பல முரண்பாடுகள் இருக்குது. ஆகவே அந்த முரண்பாடுகள் நீக்கப்பட வேண்டும். அந்த கலை நீங்கி தான் நாங்கள் இன ரீதியாக பேருந்து தேசன் ரீதியாக ஒற்றுமையாகிறதுக்கு நாங்கள் வரணும். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. நாங்கள் அந்த அப்ரோச்சும் இங்கே நான் வெற்றி பெறும்னு சொல்லலை, மக்கள் இந்த ஆணையை கெடுத்து செய்யக்கூடிய நிலையில இல்லை. ஒரு ஒரு பெரிய சிக்கலான ஒரு பொருளாதார நிலை அரசியல் சூழ்நிலை தான் இருக்குது. நிச்சயமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற போதே எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது என்கிற அந்த கேள்விகள் தான் அடுக்கடுக்காக வந்து கொண்டு இருக்கிறது. இதோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் நான் நினைக்கிறேன் எங்களுடைய குடும்பத்திற்குள்ளே எங்களால் முடிந்த உற்பத்திகளை மேற்கொண்டு எங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை தான் எதிர்காலத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படியே மிக்க நன்றி, நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலையகத்திற்கு வரவிருந்து நிறைவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நானும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக எங்கட வடக்கு கிழக்கு மக்கள்
இந்த நெருக்க நேரம் ஒரு தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அகலங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்க நிகழ்ச்சியிலே சமகாலத்திலே ஸ்ரீலங்காவிலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் சார்ந்து உரையாடியிருந்தோம். எங்களோடு இணைந்திருந்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொருளியத்துறை பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள். இதே போன்று சமகாலத்தினுடைய இன்னும் ஒரு தேடலோடு சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் அவர்களே.